இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ இமேஜ் வந்து இதை எடுத்துவிட்டு இப்போ நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு இதில் போயிட்டு இமேஜிலேருந்து நம்ம டெக்ஸ்சர் வியூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த இமேஜ் வியூவில் நம்ம ரெண்டர் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ ரெண்டர் பண்ணோம்னா இமேஜ் வியூவில் ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த பொசிஷன் செட் பண்ணுறக்காக தான் இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போ பொசிஷன் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜ் தேவையில்லை நம்மளுக்கு, இதோட அனிமேஷன் மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஸோ இதை மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை ரெண்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா மற்ற இடம்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், இது மட்டும் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் இருக்கணும். அதாவது செலக்ட் அண்ட் டெலிட். ஓகே, இப்போ இமேஜ் பேனல் தேவையில்லை. இப்போ நம்ம போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா அல்ஃபா சேனல் பார்த்தோம்னா எல்லாமே ஒயிட்டாக இருக்குது, பட் இந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு ஒயிட்டாக இருக்கணும். அது அப்போ அப்படின்னா தான் நம்ம இங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அல்ஃபா சேனல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபைனல் அவுட். ஸோ இதை வந்து நம்ம பேட்ச் ரெண்டர் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஹை குவாலிட்டியெலாம் நம்ம பண்ண போகிறதில்ல, குவாலிட்டி கம்மியாக தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது அந்த சீனோட நேம் கொடுத்துக்கலாம், இன்சர்ட் சீன் நேம். ஸோ நான் ப்ராஜெக்ட் லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், செட் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அன்லாக் ப்ராஜெக்டில் மாயாக்குள்ள க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ செட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு க்ரியேட் ஒர்க் ஸ்பேஸ் ஓகே கொடுத்துக்குறோம். ஸோ அங்கே வந்து இமேஜுங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்லாக் இமேஜ் ஃபுட்டேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதோடய எக்ஸ்டென்ஷன் இதில் வந்து லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நேம் டாட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துரும். ஸோ இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் நம்ம ஃபார்மேட்டு. ஸோ எத்தனை ஸ்பேஸ் டெசிமல் வேல்யூ வேணும், நம்ம 4 கொடுத்துருக்கோம். 4 தேவையில்ல, ஆக்சுவலாக வந்து நம்ம கொடுத்த 2 டெசிமல் வேல்யூ தான், அதனால் 2 மட்டும் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 75 வரைக்கும் தான் நம்ம கொடுக்கப்படும். ஸோ அனிமேஷன் வந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அனிமேஷன் வந்து 75 வரைக்கும் தான் இருக்குது. நான் அதனால் 90 வரைக்கும் நான் ஜஸ்ட் ரெண்டர் பண்ணுறேன், ஏன்னா ரெண்டர் டைம் அதிகமாக எடுத்துக்கணுனால நம்ம அதை நிறைய வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ 90, அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி நம்ம கொண்டு போய்க்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, 100 சேஃப்டிக்கு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எந்த கேமராவில் ரெண்டர் பண்ணணும், கேமரா 1 தான் ரெண்டர் பண்ணணும். நான் அந்த கேமராவை தான் அந்த பொசிஷன் கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஸோ என்ன வேல்யூ வேணும் அப்படின்னா ஹெச்டி, அதாவது ஆஃப் ஹெச்டிக்கு 960x540 சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு தென் குவாலிட்டி டேபில் இங்கே லெக்சி சாம்பிளிங் மோடில் குவாலிட்டியோட சைஸ் வந்து 2 வச்சுக்கலாம். ஓகே, வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. கொடுத்துட்டு ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரெண்டரிங்கில் போய்ட்டு பேட்ச் ரெண்டர். ஸோ பேட்ச் ரெண்டர் கொடுத்தோம்னா ஆக்சுவலாக ரெண்டர் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கமாண்ட் மோடில் இங்கே போய்ட்டு கமாண்ட் லைன் அதில் போனோம் அப்படின்னா ரெண்டரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை கிளியர் பண்ணிக்கிறேன், கிளியர் இன்புட்ஸ். ஓகே, ஸோ இதை ரெண்டர் பண்ணிட்டோம்னா இதை வந்து நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.